வணக்கம் வெல்கம் டு ரீலிங்கன் தி ஷோ பை சினிமா எக்ஸ்பிரஸ் வெல்கம் டு அவர் ஷோ ஃபிரெட்ரிக் வணக்கம் थैंक यू थैंक यू சோ உங்க படம் இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ் ஆன் OTT சோ உங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அந்த அந்த ஒரு இட்ஸ் கிரியேட்டிங் a lot of இது இல்ல சோ உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இல்ல एक्चुअली நான் ஒரு சில விஷயம் நான் இதுக்கு சொல்லணும் see நாங்க வந்து இந்த படம் பிளான் பண்ணது வந்து 27th of March தியேட்டரிக்கல் ஹண்ட்ரட் வந்து நோ இன்டென்ஷன் ஓடிடியில் பண்ணணுன்ற இன்டென்ஷன் கிடையவே கிடையாது ஸோ எல்லாமே செட் பண்ணி ப்ராப்பரா இருந்துச்சு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் போது அவங்க படம் பாக்குறாங்க பார்க்கும் போது அவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கும் போது நம்ம வந்து சரி ஓகே ஏன்னா இப்போ என்ன ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குன்னா இந்த படத்தை நாங்க எப்படி கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கறது இப்போ இது கரெக்டான ஒரு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு எல்லாருமே வந்து வீட்டுல பாக்குறதுக்கு ரெடியா இருக்கணும் ஸோ எல்லாமே சேர்ந்து வரும்போது ஸோ நாங்க வந்து 100% வந்து எல்லாருமே பேசும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் சிச்சுவேஷனை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஏன்னா நம்மளுக்கும் தோணும் இந்த மாதிரி வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் நம்ம யோசிக்கணும் அடுத்த 4 என்ன எனக்கு பர்சனலா நெக்ஸ்ட் 4 வந்து எந்த படமும் வரதுக்கான சான்சஸ் இல்லை ஏன்னா மலேசியா சிங்கப்பூர்ல எல்லாம் ஆகஸ்ட் வரைக்கும் படம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம படம் வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இது கரெக்டான பிளாட்ஃபார்ம் அப்படின்றது தான் இன்னைக்கு நமக்கு தியேட்டர் இருந்தா கண்டிப்பா தியேட்டருக்கு தான் போவோம் ஏன்னா இது என்ன ஆகுதுன்னா தப்பான ஒரு ஒரு விஷயம் பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா சி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் தியேட்டர் ஆடியன்ஸ் போய் அந்த படத்தை நமக்கு பிடிச்சவங்களோட பக்கத்து படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்கும் போது அதை கைத்தட்டுறதா இருக்கட்டும் ரசிக்கிறதா இருக்கட்டும் அப்படியே நம்ம வளர்ந்துட்டோம் இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா சின்ன படங்கள் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய படம் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க ஸோ ஒரு 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 டிராஃபிக்கை கிளியர் பண்ற மாதிரி ரூட் தான் நான் நம்புறேன் ஸோ 100% வந்து தியேட்டர்ல கண்டிப்பா போய் அடுத்து படம் பார்ப்பாங்க இதெல்லாமே சுமூகமா முடியணும் எல்லாமே சரியாகவும் நினைக்கிறேன் அண்ட் ஃபெட்ரிக் ஓட அடுத்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் தான் இருக்கும் இல்லைங்களா 100% இல்லைங்க என்ன விஷயம் அப்படின்னா அது எல்லாரோட ஆசையும் அதுதானே நமக்கு ஆப்ஷன் சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே யோசிக்கணும் இதுதான் நமக்கு இருக்கிற விஷயம் தவிர நான் இல்ல எந்த டைரக்டரை போய் பார்த்தாலுமே அவங்க வந்து தியேட்டருக்கெல்லாம் சி அதான் உண்மையும் கூடல அதான் நம்ம ஆடியன்ஸ் வந்து அதுக்கு மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்காங்க சோ அதனால வந்து சிச்சுவேஷனுக்கு எது கரெக்டோ அதை பண்ணணும் சோ நீங்க பொன்மகள் வந்தால் அதை பத்தி ரெண்டு பேசவே இல்லை யாரும் காஸ்ட் பத்தி பேசினாங்க அப்கோர்ஸ் 5 டைரக்டர்ஸ் இருக்காங்க ஜோதிகா அவங்க இருக்காங்க அது தவிர வந்து இந்த படம் நமக்கு ஆடிடாவே இருந்தது வாட் யூ திங்க் திஸ் ஃபிலிம்ஸ் அபௌட் என்ன சொல்லணும் இருக்கீங்க இது தியேட்டர் மாதிரி தான் அவங்க சொல்லிட்டா நிறைய சுவாரஸ்யம் போயிடும் சோ சிம்பிள் பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு விஷயம் நாங்க இதுல சொல்றோம் நாட் ஒன்லி ஒரு பர்டிகுலர் விஷயம் நாங்க எடுக்கல நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க டே டு டே லைஃப்ல பாக்குற நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து இதுல நாங்க சொல்லியிருக்கோம் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் வந்து மேம் பத்தி சொல்லணும் பிரில்லியன்ட் நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஆக்ஷன் சொல்லிட்டு கட் சொல்லும் போதெல்லாம் ரசிச்சுட்டே இருப்பேன் என்னடா இது ஏன்னா சி நான் வந்து பெருமைக்காக சொல்லல என்ன விஷயம் அப்படின்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க இது வந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி அதுக்குன்னே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அது கிடையவே கிடையாது இது உண்மையா சொல்லணும்னா திஸ் இஸ் நாட் ஃபீமேல் சென்ட்ரிக் இது அது இல்லை ஒரு முக்கியமான விஷயத்த யார் சொன்னா போய் சேரும் அதுதான் முக்கியம் நான் கதை எழுதும் போதே வந்து நான் மேம்னு முடிவு பண்ணேன் அவங்க கிட்ட போய் சொன்னேன் சொல்லும் போது அவங்க ஓகே பண்ணிட்டாங்க ஆக்சுவலா நான் எழுதுனா போய் சொன்னேன் அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் நான் என்ன கேட்டிருப்பேன்னா மேம் நீங்க எப்போ ரெடின்னு சொல்றீங்களோ அது வரைக்கும் வெயிட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த கதைய சொல்றதுக்கான ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் எனக்கு தேவை இட்ஸ் கோட் ரூம் ஃபில்ம் எவ்வளவு டைலாக் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா சிங்கிள் ஷார்ட்ஸ் சிங்கிள் ஷார்ட் வந்து அவங்களுக்குன்னு ஒரு 4-5 இடத்துல வச்சிருப்போம் ஒரு 3 கண்டினியூஸா டயலாக் பேசுவாங்க பிரிச்சிருப்பாங்க ஸோ நான் வந்து அதெல்லாம் ரொம்ப நம்பிக்கையா சொல்லுவேன் அதுவும் அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணிருக்காங்க படத்துல டப்பிங் அவங்க பண்ணிருக்காங்க நீங்க நம்பவே மாட்டீங்க அது அவங்க தான் அப்படின்னு அவ்வளோ கிளாரிட்டியா அவ்வளோ கிளியரா ரொம்ப 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 சூப்பரா பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்டிங் காஸ்டிங் வந்து அந்த 5 டைரக்டர்ஸ் இருக்கிறது
அதுவும் வந்து நீங்க ஸ்டார்டிங்ல முடிவு பண்ணிட்டீங்க எழுதும் போது இவங்களே இவங்க தான் காஸ்ட் பண்ணணும் இல்லைன்னா அது வந்து காஸ்டிங் அனுப்பும் போது ஆக்சுவலா நான் எழுதும் போதே என் மைண்ட்ல இருந்தாங்க ஓகே இவங்க தான் பண்ணணும் ஆனா கண்டிப்பா அஞ்சு டைரக்டர்ஸ் உள்ள கொண்டு வரணும்ன்ற தாட்ல யாருக்குமே கிடையாது எழுதும் போது இவங்க அவங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போய் அப்ரோச் பண்ணுவேன் ரொம்ப ஒரு ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாசிட்டிவிட்டி எல்லாமே அது என் ப்ரொடியூசர்ல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலா உண்மைதான் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான ஆட்கள் நான் போயிட்டு சார் இவங்கெல்லாம் வேணும் போது ராஜசேகர் சார் தெரியுங்களா கூடவே இருந்து எல்லாத்தையும் பக்காவா உடனே 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 போயிட்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி போய் நாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டோம் நாங்க யாரெல்லாம் முடிவு பண்ணிருந்தோமோ எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஓகே ஆமா அவங்க தான் அஞ்சு டைரக்டர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு அப்பதான் நாங்க ரியலைஸ் பண்றோம் எல்லாருமே டைரக்டர்ஸா இருக்கு அவங்க யாருமே டைரக்டரா இந்த படத்துல வரலங்க எல்லாருமே ஆக்டரா இருந்தாங்க இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப அழகா கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து அது ரொம்ப அஸ் அ ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்டர் எனக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங் ஏன்னா கதையை நான் சொல்லும் போது அவங்க சொன்னதுதான் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க சொன்னாங்க அதே மாதிரிதான் நடந்துச்சு நீங்க எல்லாருமே டிஃப்ரெண்டா பாக்கணும் நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கும் ஃபீமேல் கோர்ட் ரூம் டிராமா வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் கோர்ட் ரூம் ரொம்ப கம்மியா தான் வந்திருக்க சினிமால கொஞ்சம் முன்னாடிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு விதி அப்படின்ற ஒரு படத்துல வந்து பூர்ணிமா பாக்யராஜ் இருப்பாங்க பாக்யராஜ் சார் இருப்பாங்க விதி அப்படின்ற இன்ஸ்பிரேஷன் இருந்துதான் அவங்களுக்கு சரி இன்ஸ்பிரேஷன் நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இருந்துச்சு உண்மைதான் ஏன்னா நாங்க நிறைய இதுக்கு பேக் ஒர்க் நிறைய பண்ணிருக்கோம் நிறைய அட்வொகேட்ஸ் மீட் பண்ணிப்பீங்க என்னோட ப்ரொடியூசர் ஆக்சுவலா ராஜா சாரே அட்வொகேட் தான் ஆமா நிறைய ஒர்க்ஸ் பண்ணிருக்கோம் பட் விதி எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அப்பவே அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆக்சுவலா பட் இது வந்து கோர்ட் ரூம்னாலே ஆப்வியஸா உங்களுக்கு தெரியும் இல்ல இதுதான் 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 அப்படின்னு சொல்லிட்டு பட் மோர் தென் எல்லாத்தையும் தாண்டி நம்ம எடுத்துக்கிற கண்டென்ட் நம்ம அந்த கண்டென்ட்ட எவ்வளவு அழகா எல்லாத்தையும் சேர்த்து அதை எப்படி நம்ம புஷ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் அதுதான் நாங்க வந்து இந்த படத்துல வந்து நிறைய ரிசர்ச் பண்ணோம் நிறைய ரிசர்ச் பண்ணோம் ஏன்னா சொல்றது தப்பா சொல்லிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்கோம் இப்போ நீங்க நீங்க சொன்னது இந்த மாதிரி இந்த படம் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில எடுக்கலனா கூட ஜோதிகா அப்படின்ற ஒருத்தவங்களோட படம்னாலே வந்து ஒரு டேக் வந்துருது அதே மாதிரி அந்த டைரக்டர்ஸ்க்கு அந்த டேக் வருதான்ற ஒரு இருக்கும் ஏன்னா மக்களே வந்து ஓகே இவர் இந்த மாதிரிதான் படம் எடுப்பாரா அப்படின்ற ஒரு ஒரு கருத்து வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு சோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு அந்த மாதிரி கருத்து வச்சா ஓகேவா இல்ல எனக்கு பிரச்சனை இல்லைங்க ஏன்னா சி அஸ் அ டைரக்டரா நம்ம வந்து நம்ம நம்ம கதைக்கு யார் தேவை என்ன தேவைன்னு தான் நான் பாக்குறேன் அப்படி பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு 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 மேலுக்கு ஈக்குவலான கேரக்டரைசேஷன் இருக்கும் அந்த பர்டிகுலர் புரோட்டகானிஸ்டுக்கு ஏன்னா சி நம்ம ஃபைட் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து ஹீரோயிசம் கிடையாது மென்டலா நிறைய நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு நான் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் நான் சொன்ன மாதிரி இது ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா நிறைய டைலாக்ஸ் இருக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் ஸோ நீங்க படம் பார்க்கும் போது தெரியும் ஸோ இந்த கதைக்கு எனக்கு அவங்க மட்டும்தான் எனக்கு என் கண்ணில் நின்னாங்க இப்போ அடுத்த கதைக்கு மேபி வேற ஏதாவது போகணும் ஸோ மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்றது ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நினைக்கவும் மாட்டாங்க நம்ம ஒரு படம் தான் பண்ணிருக்கோம் ஒரு ரெண்டு படம் பண்ணோம் ரெண்டு படமும் ஹீரோயினை வச்சு ஹீரோயின் சென்ட்ரிக்கா பண்ணோம்னா மேபி சொல்லலாம் கதைக்கு தான் நான் வந்து நான் என்னோட கதை தான் எனக்கு ஹீரோ அந்த ஹீரோ யாரை வச்சு சொல்ல முடியுமோ அதை வச்சு நான் ஒவ்வொரு படத்தையும் எல்லா டைரக்டருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்றது மைண்ட்ல எப்பவுமே இருக்கும் அது படையின்னு சொல்லப்பாங்க இப்போ அது ஒரு வாட்ச் பார்ட்டியா இப்ப மாறி இருக்கும் மோர் ஓவர் இப்ப லாக்டவுன் இருக்கிறதுனால அப்படியே வெளில போய் அப்படின்றது முடியாது ஸோ எல்லாரும் அவங்கவுங்க வீட்ல இருந்து பார்த்துட்டு அவங்க போட போற ட்வீட்ஸ்ல இருந்து அவங்க போட போற போஸ்ட்ல வந்து இருக்கும் So, as a director, நீங்க ரெஸ்பான்ஸ் எப்படி கேஜ் பண்ணுவீங்க? Friends, friends are friends, Twitter, mobile, என்னோட ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் அஸ் அ டீமா வந்து நாங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபை ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஏன்னா நான் தான் ஆக்சுவலா இருக்கிறதுலே சின்ன பையன் இந்த டீம்ல ஸோ ராம்ஜி சார் கோவிந்த் வாசந்தா ரூபன் இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு நான் 100% வந்து நான் இது கொடுக்கும் உங்களுக்கு தெரியும் ராம்ஜி சார் வந்து ஹீஸ் அ லெஜண்ட் என்னன்னா எல்லாமே கதை டிமாண்ட் பண்ணுது சோ எந்த ஒரு ஈகோவும் இல்லாம எந்த ஒரு விஷயமும் இல்லாம நாங்க வந்து பண்ணிருக்கோம் எல்லாருமே இப்ப ஹாப்பியா இருக்காங்க சோ எனக்கு இது புதுசு தான் இப்ப நம்ம வந்து என்ன என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க அதை நம்ம எப்படி இது பண்ண போறோம் கண்டிப்பா எனக்கு புதுசா தான் இருக்கும் பாப்போம்
ஆல் தி வெரி பெஸ்ட் பொன்மகள் வந்தாருக்கு. அது நல்லா உங்க கான்பிடன்ஸ் வந்து ரொம்ப ஆக்சுவலா வெரி இன்ஸ்பைரிங்கா இருக்கு. And because it's not easy, you are saying, ipo going through this phase is not easy as a debut director. ஒரே ஒரு விஷயம் லாஸ்டா சொல்லிக்கிறேன். ஷூர். கண்டிப்பாக தியேட்டர்ஸ் அதுதான் நம்மளோட ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல முன்னாடியும் அப்படிதான் இருந்திருக்கு, அடுத்தும் அப்படிதான் இருக்க போகுது. நான் அடுத்த படம் பண்ணாலும் நான் தியேட்டர்ல பண்ணணும் ஆசைப்படுவேன். பட் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்றோம், அதுதான் பண்ணணும். ஏன்னா நிறைய படங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாக்குறேன், நிறைய படங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றாங்க, வெளியே வர மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஒரு அழகான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அதாவது சின்ன படங்கள் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து ஹெல்ப் பண்றாங்க, அதை பார்க்க வைக்க அவங்களோட எல்லா டைரக்டருக்கும் எல்லா ப்ரொடியூசருக்கும் அதான ஆசை. அதுக்காக தானே காசு போட்டு படம் பண்ண, யாரையும் புண்படுத்துறதோ இல்லை எதுவுமே இது கிடையாது. கண்டிப்பாக நான் திருப்பியும் சொல்றேன், தியேட்டர் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு மட்டும்தான். அதுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா நிற்பேன். தேங்க்யூ.